அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டம் குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம அறிஞ்ச சட்டங்கள் என்னென்னு கேட்டால், வாரிசுகள் பற்றிய சட்டம், யார் யார் வாரிசு ஆவாங்க ஆக மாட்டாங்க அந்த விஷயங்களை விட்டுட்டு, யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தில், மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதை அறிஞ்சிட்டோம். மனைவிக்கு வந்து 8 1/2 கிடைக்கும், 4 1/4 கிடைக்கும். 4 1/2 எப்போ கிடைக்கும்னு கேட்டால், அந்த கணவனுக்கு பிள்ளை இல்லாட்டி, கணவனுக்கு பிள்ளை இருந்தால் 8 1/2. கணவன் சொத்தான மனைவிக்கு வரும், அது மாதிரி மனைவிக்கு கணவனுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால், பாதி காவாசி. பாதி எப்போ வரும், காவாசி எப்போ வரும், கணவனுக்கு மனைவி சொத்தில் தானே பங்கு வரும். இப்போ அந்த மனைவிக்கு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் இவருக்கு வந்து 4 1/2. மனைவிக்கு புள்ள இல்லைன்னு சொன்னால் மனைவி சொத்துலேருந்து கணவனுக்கு சரி பாதி போயிடும். இதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து தகப்பனார் தந்தை, தந்தைக்கு வந்து 6 1/2 கிடைக்கும் பொதுவாக. ஆனால் அந்த இறந்து போனவருக்கு, தந்தைன்னு சொன்னால் அவர் மகன் தான் இருந்திருப்பார், இறந்து போனவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்க, பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால், ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னால் தகப்பனாருக்கு வந்து இந்த 6 1/2 வராது. கொடுத்தது போய் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிடுவார். அதாவது தகப்பனாருக்கு 2 நிலை, ஒருத்தர் நான் இறந்துட்டேன், இறந்தால் எனக்கு தகப்பனார் உசுரோடு இருக்கார், நான் மூத்தா போயிடுறேன், என் தகப்பனார் உசுரோடு இருக்கிறார், அவருக்கு என்ன கிடைக்கும், 6 1/2 கிடைக்கும். எப்போ 6 1/2 கிடைக்கும்னு கேட்டால், எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இருந்தால் தான் 6 1/2. நான் இறந்துடுறேன், எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, நல்ல பிள்ளை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த ஆம்பளை பிள்ளை எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வானோ அந்த இடத்துல தகப்பனார் வந்துடுவார், எல்லாமே அவருக்கு போயிடும், இருக்கிற வாரிசுக்கு பங்கு கொடுத்து 6 1/2 கணக்கு வராது. தகப்பனாருக்கு வந்து இறந்து போன, நான் தான் இறந்து போகிறேன்னு வைங்களேன், நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னால் என் தகப்பனாருக்கு 6 1/2 ஒரு நிலை, மிச்சத்தை எடுத்துக்கொள்வது ஒரு நிலை. மிச்சத்தை எப்போ எடுத்துக்கிடுவார் என்று கேட்டால், எனக்கு வந்து நான் இறந்து போன எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருந்தால் ஆம்பளை பிள்ளை தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தது போக எது மிஞ்சுதோ அது அப்படியே வந்து யார் எடுத்துக்கிடுவார், தகப்பனார் எடுத்துக்கிடுவார். இது தகப்பனாருடைய இது. அதே மாதிரி தாயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 1/2 தான், 6 1/2 இருக்கும். அதே நேரத்தில் வந்து பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால், இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து 3 1/2, பிள்ளை இல்லாமல் இருக்கல ஜாஸ்தியாக இருக்கும்ல, 3 1/2 கிடைச்சிரும்ட்டு அதை பார்த்துட்டோம். அதே மாதிரி மகள் இருக்கிறாங்க, பெத்த மகள், ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, வேறு வேறு உறவினர்கள் இருப்பாங்க, அது தனி. பிள்ளைங்கிற வகையில் மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதாவது நிறைய மகள்கள் இல்லை, மகன்களும் இல்லை, மகள் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சரிபாதி அவங்களுக்கு கொடுத்துடணும். மகளுக்கு வந்து 50% கொடுத்துடணும், மற்றவங்களுக்கு அவங்க 8 1/2 6 1/2 4 1/2 அந்த கணக்கு பிரகாரம் கொடுத்துட வேண்டியிருக்கு. அந்த மகள் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை, மகள் வந்து 2 மகள் இருக்கிறாங்க அல்லது 2க்கு மேலே இருக்கிறாங்க, 3 4 5 6 எவ்வளோ இருந்தாலும் சரி, அப்போ ஒரு மகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து மகன்கள் இல்லை, அதாவது இறந்து போன ஆளுக்கு மகள்கள் தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் இல்லை, மகன்கள் இல்லை, வேறு வேறு வாரிசு இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க, அது பாதிக்காது, இதுக்கு சம்மந்தப்படாது. மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 2/3 நான் மூத்தா போகிறேன், எனக்கு 2 மகள் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை, அப்போ என்னுடைய சொத்தை வந்து 3 பங்காக வச்சு 3/2 மகளுக்கு போயிடும், ஒரு மகள்னா பாதி போயிடும். 1க்கு மேலே உள்ள மகளாக இருந்தால் 3/2 எடுத்து எத்தனை இருக்கிறாங்களோ அவங்க சமமாக பிரிச்சுக்கிற வேண்டியது. 5 மகள் இருந்தாங்கன்னா அந்த 3/2 எடுத்து அதை 5 பேரும் பிரிச்சுக்கிடுவாங்க. இதை பார்த்துக்கிட்டோம். அதே நேரத்தில் மகன் இருக்கான்னு வைங்க, மகன் மட்டும் இருக்கிறான், பாப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை, மகன் மட்டும்தான் இருக்கிறான். அப்படி இருந்தான் என்று சொன்னால் பாப்பாவுக்கு அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு கொடுத்தது போக என்ன மிச்சம் இருக்க எல்லா மகன் எடுத்துக்கிடுவான். ஒரு மகன் இருந்தால் அவன்கிட்ட ஒரு மகனை எடுத்துக்கிடுவான். 4 மகன் இருந்தால் சமமாக என்ன செய்வாங்க, 4 பேரும்
எடுத்துக்கொள்வாங்க. இப்போ ஒருத்தன் இறந்து உதாரணம் இறந்து போனவனுக்கு வாப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, இறந்து போனவனுக்கு மனைவியும் இருக்கிறா, அதோடு ஒரு மகனும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு எட்டில் ஒன்று கொடுக்கணும், தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும், தகப்பனுக்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும், அதுபோக நிறைய மிச்சமாகும். அந்த மிச்சத்தை யார் எடுப்பான்னா மகன் எடுத்துக்கிடுவான். மகன்கிறது வந்து எத்தனை மகன் இருந்தாலும் அதை தான் சம பங்கு வச்சுக்கணும். ஒரு மகன் இருந்தால் மொத்தத்தை அவனே எடுத்துக்கிடுவான் கொடுத்தது போக, ரெண்டு மகன் இருந்தால் அதுக்கு இருக்கிற பங்கை ரெண்டாக பிரிச்சுக்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். அல்லது மகனும் மகளுமா இருக்கிறாங்க, மகனும் இருக்கிறான் மகளும் இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்பவும் எல்லாத்தையும் அந்த மகளுக்கு பாதிங்கிறது வராது. மகளுக்கு பாதி கொடுக்குறோம்ல, எப்போ மகளுக்கு பாதி வரேன், அவனுக்கு இறந்து போனவனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி தான், அதான் மகன்கிறது இல்லாட்டி தான் மகளுக்கு பாதி, மகன்கிறது இல்லாட்டி தான் ரெண்டு மகளாக இருந்தால் டூ மூன்றில் இரண்டு அது வரும். இப்போ மகனும் இப்போ இருக்கிறாங்க, அப்போ மகனும் இருக்கிறாங்க மகளும் இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் எத்தனை மகன் இருக்காங்க எத்தனை மகள் வேணாலும் இருந்துட்டு போகணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மீதி உள்ளதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதாவது தாயார் தந்தையார் கணவன் மனைவி இதெல்லாம் கொடுத்தது போக எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அதை வந்து மகன் மகள் என்பவங்க சேர்ந்து எடுத்துக்கிடுவாங்க. எந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க என்று கேட்டால் ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்று. அப்போ வந்து ஒரு மகன் ஒரு மகள் மிச்சத்தை மூணு பங்கு வைக்கணும். இப்போ ஒரு மகன் ஒரு மகள் இருந்தால் வாரிசு பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக மீதி உள்ள தொகையை மூன்று பங்காக வைத்து ஒரு மகனுக்கு ரெண்டு ஒரு மகளுக்கு ஒன்று. ஏன்னா ஒரு மகனை வந்து ரெண்டாக எண்ணிக்கிறணும், ரெண்டு தலையாக எண்ணிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்றவங்களேன், அப்போ அஞ்சு ஆயிடுது. ரெண்டு ஆம்பளை பிள்ளைன்னா நாலுன்னு வச்சுக்கிறணும், ஒரு பொம்பளை பிள்ளைனா அஞ்சு ஒன்று அஞ்சு. மீதி உள்ளதை வந்து அஞ்சு பங்காக்கி ஆம்பளைக்கெலாம் ரெண்டு ரெண்டு பொம்பளைக்கெலாம் ஒன்று, ஒரு பொம்பளைக்கு ஒன்று ஆம்பளைக்கு ரெண்டுன்னு கொடுத்துடணும். இப்படியாக என்ன செய்யணும்னா ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பார்களேயானால் கூட்டாக என்ன செய்வாங்க, அதை மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வாங்கன்னு கேட்டால் ஆம்பளைக்கு இரண்டு பொம்பளைக்கு ஒன்று என்கிற கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. அதே நேரத்தில் வந்து ஒருத்தன் இறந்துட்டால் பிள்ளையே இல்லை, பிள்ளையும் இல்லை வாப்பாவும் இல்லை, அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்க. இப்போ மற்ற நேரத்தில் சகோதரி இருந்தால் கிடைக்காது. ஒரு மனுஷன் இறந்துருக்கான் ஆம்பளை பிள்ளை இருந்து வாப்பா இருந்தாங்கன்னா சகோதரிக்கெல்லாம் கிடைக்காது. எப்போ சகோதரி கிடைக்கும் என்று கேட்டால் இறந்து போனவனுக்கு தாய் தந்தையும் இல்லை, இறந்து போனவனுக்கு வந்து பிள்ளையும் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு சகோதரி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதி கிடைச்சிரும். ஒன்றுக்கு மேலே சகோதரி இருந்தாங்கன்னு சொன்னால் மூன்றில் இரு பங்கு கிடைக்கும், அதை பிரிச்சுக்கிடுவாங்க. ஒன்றுக்கு மேலே சகோதரி இருந்தாங்கன்னா மூன்றில் இரு பங்கை எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அது சமமாக பிரிச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணுவோம். ஆம்பளை இப்போ சகோதரனும் சேர்ந்துருந்தான்னு வைங்க, சகோதரன் இருந்தான்னு சொன்னால் ஒரு பிள்ளை இல்லாத சொத்து, தாய் தகப்பனும் இல்லை, ஒரு அண்ணன் தான் இருக்கிறான், அம்புட்டை அவனையும் எடுத்துக்கிடுவான் சரியா. அல்லது அண்ணனும் இறந்து போனாலுக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியுமா இருக்கிறாங்க, இவன் ரெண்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிடுவாங்க. இப்படிங்கிற விஷயந்தான் வாரிசுரிமை. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ரேராவுள்ள சட்டங்கள் ஒன்று வரும். வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் விஷயம் இவ்வளவு தான். இப்போ வந்து இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த பிரித்து கொடுக்குறோம்ல, இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது அதை பிரித்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். கணக்கு தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், பிரித்து கொடுக்க முடியும். உதாரணமாக எடுத்துக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேனே. இப்போ ஒருத்தனுக்கு இறந்த ஆளுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, தாய்க்கு எவ்வளவு, ஆறில் ஒன்று இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. தாய்க்கு ஆறில் ஒன்று, அது பெருசாக என்ன போட்டு காட்டுறாங்க, தாய்க்கு என்ன சட்டப்படி எவ்வளோ வரணும், தாயாருக்கு ஆறில் ஒன்று வரணும், தாய்க்கு ஆறில் ஒன்று. ஆறில் ஒன்றுன்னா அந்த சொத்த மொத்த பங்கு வச்சு ஆறு பங்காக வச்சு ஒரு பங்கு தாய்க்கு. மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு பங்கு வைக்க வந்து புள்ளை இருக்கான்னு பார்த்துக்கிறேன், கீழே புள்ளை இருக்குது. புள்ளை இருக்கிறதுனால கணவன் சொத்தில் மனைவிக்கு எவ்வளோன்னா எட்டில் ஒன்று, அரைக்கே வாசி, எட்டில் ஒன்றுனா 12.5% சரியா, அப்படி கிடைக்கும். இப்போ ரெண்டு மகள் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறான், இந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்ததும் மிச்சம் இருக்கும்ல. இப்போ ஆறில் ஒன்று எட்டில் ஒன்று, இவங்களுக்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும், இவங்களுக்கு எட்டில் ஒன்று கொடுக்கணும். இப்போ அது 24 பங்கு வச்சா தான் இதை கொடுக்க முடியும். எவ்வளோ கொடுக்கணும், 24 பங்கு வச்சா தான் எட்டில் ஒன்று எடுக்க முடியும், ஆறில் ஒன்று எடுக்க முடியும். வேறு எந்த பங்கில் ஆறு பங்கு வச்சோம்னா எட்டில் ஒன்று எடுக்க முடியாது, எட்டு பங்கு வச்சோம்னா ஆறில் ஒன்று, எட்டில் ஆறில் ஒன்று இப்படி எடுப்பீங்க, எடுக்க முடியாது. அப்போ இதை வந்து இதுக்கு ஒரு பொதுவான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24 வரும். மொத்த சொத்தை 24 பங்கு ஆக்கிருங்க,
24 ஆறில் ஒன்று எவ்வளவு 4. அப்போ 24 4 போயிரும் தாயாருக்கு. 24 பங்கு வச்சு ஒரு ஒரு ரொட்டின்னு வச்சுக்கிறோம் மேம், ஒரு ரொட்டியை பங்கு வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு 6-1. அது 6-1 ரொட்டிக்கு கொடுக்குறாருந்தா தாயாருக்கு மட்டும் கொடுக்குறாருந்தா 6 துண்டை போட்டு 1 துண்டை கொடுத்துடலாம். மனைவிக்கு மட்டும் கொடுக்குறாருந்தா 8 போட்டு 1 கொடுத்துடலாம். 8-1 கொடுக்கணும், 6-1 கொடுக்கணுமா இருந்தால் எத்தனை துண்டை அதை ஆக்கி ஆகணும்? ஒரு 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 ரொட்டியை வந்து 6 மட்டும் 6 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா 8-1 எப்படி கொடுப்பீங்க? ஒரு ரொட்டியை வந்து 8-1 ஆக்கிட்டீங்கன்னா 6-1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அப்போ அந்த ரொட்டி என்ன செய்யணும்? 24 பங்கு ஆக்கணும். 24 6-1 எவ்வளவு? 4 6 4 24 4. அப்போ தாயாருக்கு வந்து 24 4 தாயாருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எவ்வளவு? 24 4. அப்போ 24 வந்து 8-1 எவ்வளவு? 3. மனைவி கிடைக்க வேண்டியது 3. அப்போ தா 24 பங்கு வச்சு தாயாருக்கு 4, மனைவிக்கு 3. 4 3 7. 7 போச்சுன்னா 24 17 மிச்சம் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 24 பங்காக வைக்கிறோம். 24 வந்து 8-1 3. 24 8 வகுத்தா 3. அப்போ 24 பங்கில் 3 வந்து மனைவிக்கு, 24 பங்கில் வந்து 4 தாய்க்கு, 4 வந்து 6-1. அப்போ 4 3 கூட்டினா 7. இவங்களுக்கு பங்கு 7 கொடுத்துட்றோம். இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? 17 மிச்சம் இருக்குது 24. இந்த 17 இவங்க கூட்ட எடுத்துக்கிடுவாங்க. யார் எடுத்துக்கிடுவா? மகனும் மகனும் மகளும் எடுத்துக்கிடுவாங்க. மகன் ரெண்டு மகன் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த 17 நீங்கள் எடுத்துக்க கொடுத்துடணும். ஆனால் அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் அதை பிரித்து எங்களுக்கு தாங்கன்னு கேட்பாங்கல்ல. 17 கொடுக்கணும். 17 எத்தனை பங்காக வைக்கணும்? இப்போ மகள்ங்கிறது 2 இருக்கனால 2 தான். அது மகன் 1 இருக்கிறான், அவன் 2 வச்சுக்கணும். மகன்கிறவன் ஒரு ஆளாக இருக்கனால அவனுக்கு 2 பங்கு கொடுத்துடணும். மகள்ங்கிற 2 இருக்கனால 2 பங்கு ஆளுக்கு 1. இப்போ மொத்தமாக வந்து 4 பங்கு இந்த 17 இருக்குல்ல, அந்த 17 4 ஆக்கணும். 4 பங்கு ஆக்கணும். 17 என்ன செய்யணும்? 4 பங்கு ஆக்கி அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் 2 பங்கு அதில் வந்து மகனுக்கு கொடுத்துடணும், இவங்களுக்கு ஒரு ஒரு பங்கு கொடுத்துடணும். சரியா? இப்போ 17 எப்படி 4 ஆக்குறதுங்க கணக்கு தெரியணும்ல. 17 மிச்சம் இருக்குது. இந்த 17 நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னோம்னா ஃபத்வா கேட்டு வர்றோம் வந்துக்கிட்டு எப்படிங்க எடுத்துக்கிறது கேட்பாங்களே. 17 பிடிச்சி நாங்கள் எப்படி பிரிக்கிறதுன்னா, 17 வந்து உதாரணமாக வந்து 4 இருக்குல்ல, மிச்சமே 4 தான் மிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ பஞ்சாயத்து வராது. மிச்சம் 4 இருக்குது, சரி 4 இருக்கா, மகனுக்கு 2 கொடு, மகள் ஆளுக்கு 1 கொடு, 4 முடிஞ்சிருச்சுன்றலாம். இப்போ மிச்சம் 17 இருக்குது. 24 தாய்க்கும் மனைவிக்கும் போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 17 இருக்கிறது. 17 இருக்கும்போது இந்த 17 எப்படி கொடுக்கணும்? 17 வந்து இவங்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 உண்டு. அப்போ 4 துண்டு ஆக்கணும். அதை 4 துண்டு 16 இருந்தால் கூட நானாங்க 16 ஆக்கிட்டு போயிடலாம். 17 இருக்குது இப்போ. அது 17 1 கொசுறு வருது. அந்த 17 இருக்கும் பொழுது எத்தனை மடங்கு வச்சால் இவனுக்கும் அவளுக்கும் கொடுக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்கு நான் இப்போ சொல்லியதில்ல. கணக்கு தேவைங்கிற அந்த பாகப்பிரிவினைக்கு என்ன இருக்குது? கணக்கு தேவை. அப்போ இதை பிரித்து கொடுக்குறதுக்கு அப்போ 24 வச்சா கொடுக்க இயலாது. இப்போ முதல்ல 24 பங்காக வச்சுக்கிட்டு வர்றோம். 24 வைக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கொடுக்க டேலி ஆகிடுது. இவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன செஞ்சிருது? நின்றுருது. அப்போ இந்த கணக்குக்கு ஒரு ஃபார்முலாவே ஒரு முறை இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக என்ன செய்யலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு கணக்குக்கு போ, கணக்கு போகணும். கணக்கு கொஞ்சம் தெரியும், நீங்கள் கணக்கு வச்சா தான் உங்களுக்கு புரியும். இதை நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், பொதுவான கணக்கு வாரிசு உரிமை கணக்கை தனியாக வச்சுருங்க. பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு கணக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை பங்கு வைக்க வேண்டியிருக்கு. பங்கு வைக்கிறது ஒரு இதை ஒரு இந்த ஒரு இது ரொட்டின்னு வச்சுக்கிறது, இது ரொட்டி, இதை பங்கு வைக்கணும். இதை வந்து இந்த நான் மேலே போட்டிருக்கேன்ல, ஒரு ஆளுக்கு 2-1 கொடுக்கணும். இந்த ரொட்டி என்ன செய்யணும்? இப்ராஹிமுக்கு வந்து 2-1 பாதி பாதி கொடுக்கணும். இஸ்மாயிலுக்கு 4-1 கொடுக்கணும், காவாசி. மூசாவுக்கு 8-1 கொடுக்கணும், அரைக்கவாசி. அப்புறமேல இன்னொருத்தர் ஆயிஷாவுக்கு வந்து எத்தனை கொடுக்கணும்? 16-1 வீசம் வீசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ரொட்டியை வந்து 16 1 கொடுக்கணும், 8 1 கொடுக்கணும், 4 பங்கு வச்சு அதில் 1 கொடுக்கணும்,
ரெண்டு பங்கம் வச்சு ஒன்று கொடுக்கணும், இவ்வளவும் கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொன்னால் இந்த ரொட்டி எத்தனை துண்டாக போடணும், ரெண்டு துண்டு ஆக்கணும்னு சொன்னால் ரெண்டு பங்கு இவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ரெண்டு துண்டு ஆக்கிட்டீங்கன்னா ரெண்டில் ஒன்று மீதி பாதி இருக்குங்க, அதே இப்படி நாலில் ஒன்று கொடுப்பீங்க, அப்போ முடியாது. நாலு துண்டு ஆக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரும் கொடுத்துடலாம், நாலு துண்டு ஆக்குனீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் கொடுத்துடலாம், நாலு துண்டு ஆக்குனீங்கன்னா நாலில் ஒன்று அவனுக்கு ரெண்டில் ஒன்று பாதி கொடுக்க முடியுது, வாய்ப்பு இருக்குது. எட்டில் ஒன்று கொடுப்பீங்களா, இதை நாலு துண்டை தான் போட்டே வச்சுக்கிறீங்க, எட்டில் ஒன்று எப்படி கொடுப்பீங்க, கொடுக்க முடியாது. அப்போ எட்டு துண்டாக போட்டோம்னு வைங்க, எட்டு துண்டு ஆக்கணும்னு சொன்னால் நாலில் ஒன்று ரெண்டு, ரெண்டில் ஒன்று நாலு, இவனுக்கு நாலு அவனுக்கு நாலு, எட்டில் ஒன்று ஒன்று. அப்போ இந்த ரொட்டியை வந்து எட்டு துண்டாக போட்டோம் அப்படி சொன்னால் எட்டில் எட்டில் ஒன்றும் எடுக்கலாம், இந்த நாலில் ஒன்றையும் எடுக்கலாம், நாலில் ஒன்று ரெண்டு ரெண்டு துண்டு எடுக்கணும், இரண்டில் ஒன்று பாதி பாதியும் எடுக்கலாம். ஆனால் பதினாறில் ஒன்று கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், பதினாறு பங்காக போடணும், இவ்வளோ பங்கு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டில் ஒன்று கொடு, நாலில் ஒன்று கொடு, எட்டில் ஒன்று கொடு, பதினாறில் ஒன்று கொடுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் பதினாறு பீஸ் ஆக்கணும், பதினாறு துண்டு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் பதினாறில் ஒன்று இந்த ஒன்று வச்சுக்க, எட்டில் ஒன்று, எட்டில் ஒன்று அந்த ரெண்டை வச்சுக்க, நாலில் ஒன்று, நாலில் ஒன்றா என்ன செய்யுங்க, நாலை வச்சுக்க, நானங்க பதினாறு, ரெண்டில் ஒன்று எட்டு வச்சுக்க. பதினாறில் பதினாறு, இப்போ அந்த இந்த நாலு வாயும் பிரித்து கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு வந்து நாளையும் பிரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நம்பர் வேணும்ல, ரெண்டில் ஒன்றையும் கொடுக்கணும், நாலில் ஒன்றும் கொடுக்கணும், ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்க அப்போ பெறக்கூடாது. இப்படி இருந்தால் எதை எடுத்துக்கணும், பதினாறாக ஆக்கினால் அவளையும் கொடுக்கலாம், பதினாறு கீழே கொடுத்தால் கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பதினாறு பங்கு ஆக்கணும் இப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வர இந்த நம்பரில் இது அடிப்படை என்னன்னு கேட்டால், இப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு வந்து நாலுக்குள்ளே நுழைஞ்சிரும், இரண்டை நாலு மீதி இல்லாமல், இந்த நாலு வந்து எட்டுக்குள்ளே நுழையும், இரண்டாங்க எட்டு மீதி வராது, எட்டு வந்து பதினாறில் இரட்டை பதினாறு மிச்சம் வராது, இப்படி உள்ள நம்பர்களாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த கணக்கு இப்படி சொல்கிறோம், ஒரு ஆளுக்கு மூணில் ஒன்று, ஒரு ஆளுக்கு ஆறில் ஒன்று, ஒரு ஆளுக்கு பன்னெண்டில் ஒன்று, ஒரு ஆளுக்கு இருபத்தி நாலில் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளுக்கு இந்த ரொட்டியை கொடுத்து இதில் வந்து மூணில் ஒன்று நீ எடுத்துக்க, இதில் ஆறில் ஒன்று நீ எடுத்துக்க, இதில் பன்னெண்டில் ஒன்று நீ எடுத்துக்க, இதில் இருபத்தி நாலில் ஒன்று நீ எடுத்துக்கன்னு இப்படி சொல்கிறோம். இப்படி சொன்னோம்னு சொன்னால் இப்போவும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இருபத்தி நாலு தான் போட்டாகணும், இருபத்தி நாலு போட்டால் தான் இருபத்தி நாலில் ஒன்று கொடுக்கலாம், அது வந்து பன்னெண்டில் ஒன்றும் கொடுக்கலாம், ஆறில் ஒன்றும் கொடுக்கலாம், மூணில் ஒன்றும் கொடுக்கலாம். பெரிய நம்பரை போட பின்னாடி அடிப்படைன்னு சொன்னால் பெரிய நம்பர் போட்டால் சரியாக வந்துடுது. அதே மாதிரி வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, அதாவது ஏழு பதினாலு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு, இதெல்லாம் டபுள் ஆக்கியிருக்கிறேன், ஏழு ஏழும் பதினாலு, பதினாலும் பதினாலு இருபத்தெட்டு, இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு, இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஏழு வந்து பதினாலுக்குள்ளே நுழைஞ்சிரும், பதினாலு வந்து இருபத்தெட்டில் வந்து டூ டைம்ஸு போயிடும், இருபத்தெட்டு வந்து ஐம்பத்தாறில் வந்து ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு, ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு, ரெண்டு ஏழு பதினாலு, எல்லாமே ஒரே மாதிரியான ஒரே ஸ்டைலில் உள்ளது. நான் காட்டின போகிறோம், இந்த ரெண்டு வந்து நாலுக்குள்ளே இரு ரெண்டு இருக்கிறது, எட்டுக்குள்ளே இந்த நாலு போயிடும், இரு நாலு இருக்கிறது, பதினாறில் வந்து இரண்டு எட்டு இருக்கிறது, மிச்சம் வரலை. அதே மாதிரி இந்த மூணு இருக்குல்ல, இந்த மூணு வந்து ஆறுக்குள்ளே போயிடும், ஆனால் ஆறுக்குள்ளே எப்படி போவோம், மூணு வந்து ரெண்டு ஆறு இரு மூணு ஆறு, ரெண்டு ரெண்டு மூணு ஆறு முடிஞ்சு மிச்சம் வராது. இந்த ஆறு வந்து பன்னெண்டுக்குள்ளே போய் இராறு பன்னெண்டு மிச்சம் வரல, இல்லை இந்த பன்னெண்டு வந்து இருபத்தி நாலு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, இந்த நான் காட்டின இந்த நம்பர்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று மிச்சம் இல்லாமல் நுழைஞ்சிருது அப்படியே. அதே மாதிரி அஞ்சு பத்து இருபது நாற்பதுங்கிறேன், அஞ்சு வந்து பத்துக்குள்ளே வந்து ரெண்டு அஞ்சு இருக்குது மிச்சம் இல்லை, இருபதில் வந்து ரெண்டு பத்து இருக்குது மிச்சம் இல்லை, நாற்பதில் வந்து ரெண்டு இருபது இருக்குது மிச்சம் இல்லை, இப்படியே மிச்சம் இல்லாமல் நுழையிற நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏழு பதினாலு இருபத்தெட்டு இதை சொல்லணும் வைங்க, ஏழு எடுத்துக்கிறோங்க, இந்த மாதிரி கொடுக்க சொன்னால் ஐம்பத்தாறு பங்கு கொடுத்தா அது சொல்கிறேன், ஐம்பத்தாறு பங்கு வச்சிங்கன்னா ஐம்பத்தாறில் ஒன்றும் கொடுக்கலாம், இருபத்தெட்டில் ஒன்றும் கொடுக்கலாம், ரெண்டு கொடுத்துருணும், பதினாலில் ஒன்றும் கொடுக்கலாம், நாலு கொடுக்கணும், ஏழில் ஒன்றும் கொடுக்கலாம், எட்டு கொடுக்கணும், ஏழட்டு ஐம்பத்தாறு, இப்படிங்கிற வகையில் இது தேலியாயிடுது, உள்ளே போயிடுது. அதே மாதிரி ஏழு இருபத்தொன்று முப்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது இப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு ஏழில் ஒன்று கொடு, ஒரு ஆளுக்கு இருபத்தி ஒன்றில் ஒன்று கொடு, ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சில் ஒன்று கொடு, ஒரு ஆளுக்கு நாற்பத்தொம்பதில் ஒன்று கொடு,
அப்படின்னு சொன்னால் இவ்வளவையும் கொடுக்கணுமாக இருந்தால் எந்த நம்பரை கொடுக்குறது சரியாக வரும்? இப்போ 49 இருக்குது, 49 ஒன்று கொடுக்க சொல்கிறோம், ஒன்று கொடுத்துருவோம். 49 35 ஒன்று எப்படி கொடுப்பீங்க? 49 இருக்குது, ஒருத்தனுக்கு 35 ஒன்று கொடுக்குறோம். 35 பங்கு வச்சா 70 வச்சா தான் அப்படி கொடுக்க, 35 வைக்கணும். அப்போ 35 வச்சு 49 கொடுக்க சொன்னோம்னு சொன்னால் இந்த பெரிய நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பெரிய நம்பர் இதிலெலாம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, இதில் ஒர்க் அவுட் ஆகுன்றா 2, 4, 6, 8, 2, 4, 6 கூட இல்லை, 2, 4, 8, 16 இப்படி முழுசு முழுசாக அதில் வந்து நுழைஞ்சிச்சின்னு சொன்னால் அப்போ வந்து பெரிய நம்பராக கொடுத்தா போதும். சில எது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றுக்குன்னு நுழையாது, இரண்டையும் ஒரு நம்பர் வந்து வகுக்கும். இரண்டை என்ன செய்யும் இப்படி அவ்வளோ, நான் சின்ன நம்பரை உங்களுக்கு காட்டுறேன், பெரிய நம்பர் இல்லாமல் கம்மியான 2 போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 2 கொடுக்கணும், இன்னொரு ஆளுக்கு 4 கொடுக்கணும். இப்போ எத்தனை பங்கு வைக்கணும்? 4 வச்சோம்னா 2 கொடுத்துடலாம். 4 வைக்கிறீங்க, இந்த 4 நீ வச்சுக்க, இந்த 4 ஒன்று மிச்சமாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம 4 கொடுத்துட்டோம், 2 கொடுத்துட்டோம், இது 4 வச்சிடலாம். சரி, 2, 6 இருக்குது, ஒரு ஆளுக்கு 2, 1, ஒரு ஆளுக்கு 6, 1 கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்வோம், 2, 1 ஒரு 2 வச்சா 1 கொடுத்துருவோம். 6 வச்சுட்டீங்கன்னா 6, 1 கொடுத்துட்றீங்க. 2 6 வச்சுருந்தீங்க, 6, 1 கொடுத்துட்றீங்க. 6, 2 எப்படி கொடுப்பீங்க? 3, 2, 6 முடிஞ்சிச்சு, 6 நுழைஞ்சது. அதே மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு 2, 1 ஒரு ஆளுக்கு 3, 1 கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுக்கணும்? 2, 1 ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், 3, 1 ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இப்போ 3 வச்சா முடியுமா? 2 வச்சாலும் கொடுக்க இயலாது. 3 வச்சாலும், 3 வச்சீங்கன்னா 3, 1 தான் கொடுப்பீங்க, 2, 1 கொடுக்க முடியாது. 2 வச்சீங்கன்னா 2, 1 கொடுப்பீங்க. ஒரு ரொட்டியை வந்து 2 ஆக்கிட்டீங்க, 2, 1 ஒருத்தனை கொடுத்துருவீங்க, ஓகே. 3, 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. சரி, 3 ஆக்கிட்டீங்க, 3 ஆக்கிட்டீங்கன்னா 3, 1 கொடுத்துருவீங்க. பாதி எப்படி கொடுப்பீங்க? 1/2 ஒரு 1/2 ரொட்டி வருமே, அப்படி வரக்கூடாதுல்ல. 2, 1 கொடுக்கணும், 3, 1 கொடுக்கணுமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 3 வச்சு கொடுக்க முடியுமானா? உங்களுக்கு முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த 2-3 உள்ள தொடர்பை பார்க்கணும். 2-3 தொடர்பு என்ன? இந்த 2-3 நுழையாது, மிச்சம் இருக்கும். 1-2 நுழைஞ்சாலும் 3 மிச்சம் இருக்கும்ல. இந்த 2-3 தொடர்பு என்னன்னு கேட்டால் இந்த 2-3 கொண்டே நுழையுமானா? நுழையாது. சரி, இந்த 2 ஒரு நம்பர் வகுக்குமா? 2-3 ஒரு நம்பர் வகுக்குமாட்டா? வகுக்காது. இப்படியான ஒரு மோதல் நம்பராக இருந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் 2-1 கொடுக்கணும், 3-1 கொடுக்கணும்னு வருதுல்ல, இது நம்பர் வந்து எதிரியான நம்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 போட்டு என்ன செய்யணும்? பெருக்கிடணும். 2, 3, 6 3 வச்சு உங்களுக்கு கொடுக்க இயலாது, 2 வச்சும் கொடுக்க இயலாது. அப்போ 2-3 பெருக்கணும் எவ்வளவு? 6. 6 வச்சா தான் 3-2 கொடுக்க முடியும், 2-1 கொடுக்க முடியும். 6 வச்சு 6 ஆக்கிட்டேன்னு வைங்களேன், 6 ஆச்சா? 5 இது ஒரு விரல், 6 ஆக்கிட்டீங்கன்னா 3-1 எவ்வளவு? 2. 6 வச்சுட்டீங்கன்னா 2-1 எவ்வளவு? 3. 6 ஆக்கிட்டீங்க, அதை 2 பிரிச்சா எவ்வளவு? இங்கிட்டு 3, இங்கிட்டு 3. அப்போ 2-1 கொடுக்க முடியுது 6 ஆக்கிட்டீங்கன்னா. சரி, 6 ஆக்கிட்டீங்க, 3-1 எப்படி கொடுக்குறது? 6 வந்து ஜோடி ஜோடியாக 3-2 பிரிங்க, 2. அப்போ 6 2-3 வந்தால் நம்ம என்ன செய்யணும்? மொத்தத்தையும் 2-3, 6 பெருக்கணும். 2-4 வந்துச்சுன்னு சொன்னால் 4 போதும். ஒரு ஆளுக்கு 2-1, ஒரு ஆளுக்கு 4-1 அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 இந்த ரொட்டியை துண்டு போட்டாலேயே 2-1 கொடுத்துடலாம், 4-1 கொடுத்துடலாம். அதுக்கு மேலே பெரிய நம்பருக்கு போக வேண்டியதில்லை. 2-1, 3-1 கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ 2-1 கொடுக்குறது 2 போட்டோம்னா 2-1 கொடுக்கலாம், ஆனால் 3-1 கொடுக்க முடியாது. 3 அந்த ரொட்டி ஆக்குனீங்கன்னா 3-1 கொடுப்பீங்க, 2-1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அப்போ இந்த ரொட்டி எத்தனை துண்டா போடணும்? 2-1 கணக்குக்கும் எடுக்கணும், 3-1 வகையும் எடுக்கணுமா இருந்தால் 2-3 ஆகாது, இந்த 2 எந்த நம்பர் வகுக்காது. அப்படி இருக்கிறதுனால 2-3, 6 ஆறாக பெருகிட்டீங்கன்னு சொன்னால் என்னவாயிரேன் உங்களுக்கு 6 வச்சிங்கன்னு சொன்னால் வந்து பாதி வந்து 3, 3-1 2,
இப்படி விளங்கிக்கிறீங்க. ரெண்டுக்கு மூணுக்கு அப்படி வருதா, ரெண்டுக்கு நாலுக்கு சொல்லி ரெண்டு அஞ்சுமா இருக்குது. ஒரு ஆளுக்கு ரெண்டு இல்லை, ரெண்டில் ஒன்று கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு அஞ்சில் ஒன்று கொடுக்கணும். என்ன செய்வீங்க? ரெண்டு துண்டை போட்டு கொடுத்தா ரெண்டில் ஒன்று கொடுத்துருவீங்க, அஞ்சில் ஒன்று எப்படி இருப்பீங்க? இது ரெண்டு பீஸ் ஆக்கிட்டேன், அஞ்சில் ஒன்று எப்படி எடுக்கிறது? முடியாது. சரி அஞ்சு பீஸ் ஆக்கிட்டோம், அஞ்சில் ஒன்று எடுத்துடலாம், ரெண்டில் ஒன்று எப்படி இருப்பீங்க? பாதி எப்படி எடுப்பீங்க? அஞ்சு அஞ்சு துண்டு ஆக்கிட்டீங்கன்னா அஞ்சில் ஒன்று கொடுத்துருவீங்க. நீ அப்போ அஞ்சில் ஒன்று கொடுத்துட்டோம், இன்னொருத்தனுக்கு ரெண்டில் ஒன்று கொடுக்கணுமே, ரெண்டில் ஒன்றுனா பாதி. அஞ்சு துண்டு ஆக்கின பிறகு பாதி எப்படி கொடுக்குறது? கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் என்னது, என்ன பொருத்தம்? ஒரு பொருத்தமும் இல்லை. ரெண்டுங்கிறது அஞ்சுக்குள்ளே நுழையவும் செய்யாது, ரெண்டையும் அஞ்சையும் ஒரு நம்பர் வகுக்கவும் செய்யாது. எந்த ஒரு நம்பர் என்ன செய்ய, ரெண்டையும் வகுக்கக்கூடிய நம்பர் இருக்காது. இப்போ ஈ இறஞ்ச பத்து, இந்த நம்பருக்கு மோதல் எதிரி நம்பரான்னு பார்க்கணும். ரெண்டுக்கு அஞ்சுக்கும் எதிரி நம்பர். ஏன் எதிரி நம்பருங்கிறோம்? ரெண்டையும் அஞ்சையும் எந்த ஒரு நம்பரும் வகுக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன், அஞ்சில் ஒன்று கொடு, ரெண்டில் ஒன்று கொடுன்னா பத்தாக்கி ஆகணும். இந்த ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கிடணும். பத்து பங்காக வச்சுக்கலன்னா அஞ்சில் ஒன்று கொடுக்கலாம்ல. பத்தில் அஞ்சில் ஒன்று எவ்வளோ? ரெண்டு. பத்தில் வந்து ரெண்டில் ஒன்று எவ்வளோ? அஞ்சு. பத்து துண்டு ஆக்கிட்டு ரெண்டில் ஒன்றா பாதி, பத்து துண்டு ஆக்கி ரெண்டில் ஒன்றுனா அஞ்சு, பத்து துண்டு ஆக்கி அஞ்சில் ஒன்றுனா ரெண்டு, அஞ்சு ரெண்டு ஏழு, மிச்சம் மூணு இருக்குது. அந்த பிரச்சனை இல்லை, நம்ம கொடுக்க முடியும். மிச்சம் மூணு இருக்குது, அது என்ன செய்யணும்? ரெண்டாவது பாயிண்ட், நமக்கு முழுசாக முடியும்ன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம எவ்வளோ கொடுக்க நினைக்கிறோமோ அந்த கொடுத்துட முடியும். அப்போ அஞ்சில் ஒன்று ரெண்டில் ஒன்று கொடுக்க சொன்னோம்னு சொன்னால் ரெண்டு அஞ்சுக்கும் உள்ள ஒரு பொது நம்பராக பத்து தான் வரும். சரி, அப்போ ரெண்டு வந்து ரெண்டில் ஒன்று கொடுக்கணும், ஆறில் ஒன்று கொடுக்கணும், ரெண்டில் ஒன்று கொடுக்கணும், ஆறில் ஒன்று கொடுக்கணும். இப்போ என்ன செய்கிறது? ரெண்டில் ஒன்று ரெண்டாக வச்சுன்னா ரெண்டில் ஒன்று கொடுத்துருவீங்க. ஆறு ஆறு துண்டு ஆக்கினீங்கன்னா ஆறில் ஒன்று கொடுத்துருவீங்க. ஆறில் ஒன்று கொடுக்குறதுல ரெண்டில் ஒன்று கொடுக்க ஏழுமானா? ஏழும். ஏன் ஆறாக்கிட்டீங்கள? ஆறில் ரெண்டில் ஒன்று எவ்வளோவே? பாதி, மூணு. இவனுக்கு மூணு, அவனுக்கு ஒன்று கொடுக்க முடியும். இந்த ரெண்டு ஏன்னு கேட்டால் இந்த ரெண்டு வந்து ஆறுக்குள்ளே அடங்கும். மூவி ரெண்டு ஆறு, ரெண்டு அஞ்சுக்குள்ளே அடங்காது. அந்த அடங்கு தான் பார்க்கணும். ரெண்டு அஞ்சு அடங்கு அடங்கிச்சுன்னா சரி வந்துடும், அப்படி வந்துடும். அப்போ உள்ளுக்குள்ளே அப்படியே அடங்கிடுது. அதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டில் ஒன்று பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளுக்கு ரெண்டில் ஒன்று, ஒரு ஆளுக்கு பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? அடங்கிடும். ரெண்டுங்கிற அஞ்சு தர அடங்கிறதுல ரெண்டு என்பது ரெண்டுக்கும் பத்துக்கும் என்ன உறவு? ரெண்டு என்பது பத்துக்குள் மிச்சமில்லாமல் உள்ள நுழைந்துடும். ஈ ரெஞ்ச பத்து, பத்துக்குள்ளே அஞ்சு ரெண்டு இருக்குன்னு வருதுல. இப்படியான நம்பராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பத்து பங்கு தான் வைக்கணும். ரெண்டை விட்டு ரெண்டு பத்து பங்கு வைக்கணும். பத்து பங்கு வச்சு பத்தில் ஒன்று அவனுக்கு கொடு, பத்தில் ஒன்றா ஒன்று. இவனுக்கு வந்து பத்தில் வந்து ரெண்டில் ஒன்று கொடு, அப்படின்னா அஞ்சு கொடுத்துடணும். பத்து வந்து அஞ்சு அஞ்சாக ரெண்டாக பிரித்தா ரெண்டு, ஒரு அஞ்சை கொடுத்துடணும். இப்படி அந்த நம்பர்களுக்கு மத்தியில் அந்த பொது மடங்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளுக்கு மூணில் ஒன்று, ஒரு ஆளுக்கு நாலில் ஒன்று, ஒரு ஆளுக்கு மூணில் ஒன்று கொடுக்க சொல்கிறோம். இந்த ரொட்டியை கொடுத்து இந்த ரொட்டியை மூணில் மூணு பங்கு வச்சு ஒரு பங்கு கொடு ஒருத்தனுங்கிறோம். இதே ரொட்டியை நாலு பங்கு வச்சு அவனுக்கு ஒன்று கொடுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து மூணில் ஒன்றாக ஆக்கினால் நாலில் ஒன்று கொடுக்க முடியாது. நாலில் ஒன்று ஆக்கினீங்கன்னா மூணில் ஒன்று எடுக்க இயலாது. ஏன்னு கேட்டால் நாலுக்கு மூணுக்கும் எதிரி நம்பர். நாலு மூணு என்ன செய்யாது? நாலு மூணு வந்து நாலுக்குள்ள நுழையவும் செய்யாது, இந்த ரெண்டையும் வேறு ஒரு நம்பர் வகுக்கவும் செய்யாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ரெண்டு நாலு மூணு சரியாக வராது, பன்னெண்டாக தான் ஆக்கணும். அப்போ மூணையும் நாளையும் பிரிக்கிறணும். நாலு பங்கும் நாலில் ஒன்று கொடுக்கணும், மூணில் ஒன்று கொடுக்கணுமாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? மூணையும் நாளையும் பெருக்கணும். பன்னெண்டாயிரம், பன்னெண்டாக்கி பிறகு இதை கொடுத்துடலாம். பன்னெண்டு பங்காக வச்சுட்டீங்கன்னா நாலில் ஒன்று எவ்வளவு? மூணு. மூணில் ஒன்று எவ்வளவோ? நாலு. பன்னெண்டு பங்காக வச்சுட்டீங்கன்னா நாலில் ஒன்று எவ்வளோ? பன்னெண்டு நாலு துண்டாக வச்சு ஒன்று எவ்வளவு? மூணு. மூணு துண்டாக வச்சுட்டீங்கன்னா நாலு. அப்போ வந்து இந்த நாலில் ஒன்று மூணில் ஒன்றுன்னு கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்ய முடியாது? பெரிய நம்பரை வச்சு கொடுப்போன்னு கொடுக்க முடியாது. இப்படி வந்து இருந்தால் என்ன செய்ய? சரியா, அதே மாதிரி வந்து மூணில் ஒன்று ஒம்பதில் ஒன்று கொடுக்க சொல்கிறோம். மூணில் ஒன்று ஒம்பதில் ஒன்று. இப்போ மூணில் ஒன்று ஒம்பதில் ஒன்று எப்படி கொடுப்பீங்க? மூணு பங்காக வச்சா கொடுக்க முடியாது. ஒம்பதில் ஒன்று ஒம்பது பங்காக வச்சுட்டிங்கன்னா ஒம்பதில் ஒன்று கொடுத்துருவோம். மூணில் ஒன்று மூணு,
ஏன்னு கேட்டால் அந்த மூணு வந்து ஒம்போதில் மூணு டைம் நுழையும், மூணாக ஒம்பது, ஒம்போதுக்குள்ளே வந்து மூணு அடங்கிட்டதுனால நான் பெரிய நம்பர் நம்ம எடுத்தாலே போதும். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்குன்னு கேட்டால் நம்ம மார்க்கத்தில் வந்து சிலருக்கு ஆறில் ஒன்றுன்னு சொல்கிறோம், சிலருக்கு மூணில் ஒன்றுன்னு சொல்கிறதால கணவன் மனைவிக்கு எட்டில் ஒன்று, ரெண்டு மகள் இருந்தாங்கன்னா மூணில் ரெண்டு, மூணில் ரெண்டாக இருந்தாலும் சரி மூணில் ஒன்றாக இருந்தாலும் சரி அந்த மூணு தான் கணக்கு. இப்போ மனைவிக்கு எட்டில் ஒன்று கொடுக்கணும், மகள் ரெண்டு மகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், மூணில் ரெண்டு கொடுக்கணும், எப்படி கொடுப்பீங்க?